ஹலோ மை ஃபேமிலி, வெல்கம் டு ஆண்டனி சமையல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோங்க. மார்னிங் விலாக் தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்துட்டு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு வாசலுக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு ஒரு சின்ன கோலமாக, எனக்கு தெரிஞ்ச சின்ன கோலமாக போட போகிறேங்க. நான் தண்ணியெல்லாம் தெளிச்சிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன குழந்தை நான் போட்டுட்ருக்கேங்க. அச்சா வந்து வாக்கிங் போயிருக்கிறாங்க. கடவுள் வந்து வாசற்படியிற அருகிலே வந்துட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு வசனத்தின் பிரகாரம் வந்துட்டு எப்போதும் காலையில் வந்துட்டு வாசலில் வந்துட்டு தண்ணி தெளித்து கோலம் போடுறது என்னோடய வழக்கங்க. ஏன்னா வாசற்படியை வந்துட்டு ரொம்பவும் இங்கேயும் கிராண்டாக வைக்கிறது வந்துட்டு ரொம்பவும் நல்ல விஷயங்கள். அதனால் வந்துட்டு அந்த வேலை செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது வந்துட்டு கோலம் போட்டு முடித்ததையும், கோலம் போட்டு முடித்ததுமே பின்னாடி இங்கே ஏதாச்சா வந்துட்டாங்க, வாக்கிங் போயிட்டு வராங்க. அதோடு சேர்த்து பால் எனக்கு இங்கேருந்து வாங்கிட்டு வராங்க. அம்மா பால் அப்படி சொல்கிறாங்க பாருங்க. அம்மா பால்னு சொல்கிறாங்க, அம்மா பால்னு தான் சொல்கிறாங்க. வந்ததையும் டீ போட்டாச்சு. அடுத்தது வந்து அவருக்காக கொள்ளு தண்ணிங்க ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு சாதம்லாம் இங்கேருந்து வந்து வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், கொள்ளு தண்ணியெல்லாம் வடித்து வச்சாச்சு. அடுத்தது டீயும் இங்கேருந்து வடிக்க போகிறேங்க. வடிகட்டிட்டு உலைய வச்சுட்டு தம்பிங்களுக்கு தயிர் சாதமும் வாழைக்காய் வறுவல் நல்லா நீட்டு நீட்டமாக போட்டு வாழைக்காய் வறுவல் தாங்க நான் இங்கேருந்து செய்கிறேன். அது மத்தியானம் லஞ்சு தம்பிங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறதுக்காக லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேங்க. ரெடி, அடுத்தது வாழைக்காய் வறுவல் ரெடிங்க. தம்பிங்களுக்கு தயிர் சாதம் கட்டுறதுக்கு ரெடி ஆயாச்சு. லஞ்ச் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காலையில் டிஃபன் இங்கேருந்து வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்பாட் இட்லி தாங்க, ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி தாங்க நான் இங்கேருந்து செஞ்சேன். ஈஸியான முறையில் இங்கேருந்து செய்கிறேங்க. ஸ்பாட் இட்லி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு முதல்ல தோசைக்கல்லில் சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், அடுத்தது கொஞ்சம் கரி மசாலத்தூள், அடுத்து கொஞ்சமாக பெப்பருங்க போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேற போட்டிருக்குறேங்க. அடுத்து கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் நம்ம இங்கேருந்து சாட்டே பண்ணிவிட்டு பொடியை நறுக்கினேன் இஞ்சி போட்டிருக்குறேங்க. அடுத்து பொடியை நறுக்கினேன் பூண்டு போட்டிருக்குறேங்க. அடுத்து கருவேப்பிலை, பொடியை நறுக்கின வெங்காயம், பசங்களுக்கு வேணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேங்க. எண்ணெயிலே நல்லா இங்கேருந்து வதக்கியிருக்கேன். தோசைக்கல் கருங்கல் அப்படிங்கிறதுனால நல்ல ஹீட்டில் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க எல்லாமே. அடுத்து ஒரு சின்ன தக்காளியாக இங்கேருந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதை இங்கேருந்து போட்டு கொஞ்சமாக அது மேலே உப்பு போட்டு எல்லாமே சேர்த்து நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்து கான் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை எடுத்து கொஞ்சம் துருவிட்டு அதை இங்கேருந்து போட்டாச்சுங்க. இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நம்ம ஸ்பாட் இட்லி செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏற்கனவே பசங்களுக்கு நான் செஞ்சது தான், இதை வீடியோ நான் போடாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பசங்களுக்கு செய்யும் போதே ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டாச்சுங்க.
இதை நல்லா துருவிட்டு ஃபுல்லாக எல்லாமே அந்த மசாலாவோட சேர்த்து கலந்துட்டு அதை ஒரு அஞ்சு பாகமாக இங்கேருந்து பிரித்து வச்சுருக்குறேங்க. இந்த தோசைக்கல் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால அஞ்சு பாகமாக நான் பிரிச்சுருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி தோசை அதான் ஆன் தி ஸ்பாட் நம்ம செய்யும்போது வந்துட்டு தோசை இட்லி செய்யும்போது ஸ்பாட் இட்லி செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கங்க. வெறும் பிளைன் தோசை பிளைன் இட்லி அப்படின்னு சொல்லிட்டு செய்யும்போது பசங்களுக்கு அதுக்கு தனியாக நம்ம இங்கேருந்து சட்னி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணோம். இந்த மாதிரி ஸ்பாட் இட்லி செய்யும்போது இதுக்கு சட்னி வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாங்க. ஆனால் நம்ம இதே மாதிரி கொடுத்தோம்னா காலையில் பசங்க கிளம்பி போகிற நேரத்தில் சட்னி எல்லாம் தேவையில்லை. இட்லி மாவுக்கு எப்படி கொஞ்சம் கெட்டியாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கிற மாவில் நம்ம ஸ்பாட் இட்லி செய்யலாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேலே இட்லி பொடி தூவி கார்னிஷ்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னாக்க மேலே வந்துட்டு அடியில் இருக்க மசாலா எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க. அதை அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மறுதிருப்பியும் வேக வச்சோம் அப்படின்னம்னா ஸ்பாட் இட்லி ரெடிங்க. ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி இந்த ஸ்பாட் இட்லி கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கங்க. ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களுக்கு காலை டிஃபன் ரெடிங்க, மத்தியானம் லஞ்சு ரெடிங்க. இந்த மார்னிங் விலாக் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னாக்கா ஆண்டனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய், ஹாவ் ஏ நைஸ் டே.